எங்க இருக்கேன்? மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி பக்கத்துல உள்ள புத்தூர் மலையில இருக்கேங்க. இன்னைக்கு இந்த மலையில தான் ட்ரெக்கிங் போக போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ட்ரெக்கிங்கா இருக்க போகுது. மதுரையில ஒரு கடினமான ட்ரெக்கிங்கா இருக்க போகுது. மலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ராமர் கோவில் இருக்கு. மலைக்கு மேல வந்து பாக்குறப்ப வியூ வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மேல போயிட்டு பார்க்கலாம். அடிவாரத்துக்கு வந்து வந்தாச்சு. நீங்கள் பைக்கில் வந்தாலும் சரி காரில் வந்தாலும் சரி கீழே வந்து பார்க்கிங்க்கு வந்து ப்ளேஸ் வந்து இருக்குது. எனக்கு பின்னால் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, மலைராமன் திருக்கோவில். இந்த இடத்துல இருந்து தான் மலையேற்றம் வந்து ஆரம்பிக்குது. போகலாம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியிலேருந்து சரியாக 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இங்கே படிக்கட்டுகள் இருக்குது. ஒரு 50 படிக்கட்டுகள் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். இங்கே ராமர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லம்போட காட்சி தர்றாரு. வில்லம்போட ராமர் வேட்டைக்கு போகிற மாதிரி காட்சி தர்றாருங்க. ரொம்ப ஒரு அழகான சிலை. என்ன பின்னால் இங்கே பாருங்கள், ராமர், ராமருக்கு முன்னால் வந்து அனுமார், ராமர் வந்து வில்லம்போட காட்சி தர்றாரு. மக்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த கோவிலை வந்து வழிபட்டுட்டு தான் வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் உள்ள ராமர் கோவில். மலைக்கு மேலே ஒரு ராமர் வந்து இருக்கார். இந்த ராமரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்காரங்க வந்து ராமர்னு சொல்கிறாங்க, பெருமாள்னு சொல்கிறாங்க, மலைச்சாமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மலைக்கே சாமி அப்படின்னு வந்தும் சொல்கிறாங்க. இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான மலையும் கூட. இந்த மலையில் ஆதி மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. நிறைய குகைகள் இருக்குது இந்த மலையில். அந்த குகைகளில் ஆதி மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆதி மனிதர்கள் மட்டும் இல்லை, சமணர்களும் இந்த மலையில் வந்து வாழ்ந்திருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண சிற்பங்களும் இந்த மலையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துலேருந்து தான் உண்மையான மலையேற்றமே வந்து ஆரம்பிக்குது. ரொம்ப கரடு மோடான மலையேற்றங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு கடினமான ஒரு மலையேற்றம். கவனமாக மலையேறணும். தொடர்ச்சியாக மலையேறுறவங்களுக்கு இது வந்து கஷ்டம் கிடையாதுங்க, ஈஸியாக வந்து ஏறிடுவாங்க. எப்போயாவது மலையேறுறவங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வர்றப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். காலை நல்லா அழுத்தி மலையேற ஆரம்பிக்கணும். ஏற்கனவே மக்கள் போனதால் பாதை வந்து தெரியுது. பார்த்தீங்களா, பாதை வந்து தெரியுது. போக போக ரொம்பவே செங்குத்தாக ஏறும்னு நினைக்கிறேன். நீங்கள் மலை உச்சிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க, குளுக்கோஸ் இந்த மாதிரி எனர்ஜி ஏற்ற திங்ஸ் வந்து கையில் எடுத்துக்கோங்க. எனக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் கம்பி தெரியுதா, அந்த கரண்ட் கம்பத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே போனாலே மலை உச்சிக்கு வந்து நம்ம வந்து அடைஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் ஊற்றை வந்து அடைஞ்சிட்டோம். முதல் ஊற்றை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் வந்து பூம்பாறை ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஊற்றை தாண்டி வந்து ஒரு அரை மணி நேரம் ஆக போகுதுங்க. நடந்து போயிட்டே தான் இருக்கும். இன்னும் மலை உச்சி வந்து வரல.
மலைக்கு மேலே ஏற ஏற பின்னால் வியூ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாறுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து கீழே இறங்கி போனாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் இன்னும் மலை உச்சிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் மலை உச்சிக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா. கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு, அந்த மலைக்கு உச்சியில் இருக்குங்க. அங்கே போனோம். பாதை வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்டு கம்பி தான் போகுதா, இப்படி போய் இந்த பக்கம் போய் இப்படி ஏறி வரணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரம், மணி இப்போயே 12:30 போகுது. உச்சி வெயில் நல்லா பலந்தெடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த மலை ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குங்க, சரியான மலை. போகலாம், எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப டயர்டாக்கிடுது. பாதை போகிறது காட்டு தானா, காட்டு தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் போனோம். கொஞ்ச தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல படுக்கிற மாதிரி இருக்குங்க, நல்லா படுக்கிற மாதிரி இருக்குது. மேலே வந்து பாருங்கள், நல்லா மர நிழல். கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் மலையேற ஆரம்பிப்போம். பாதி மலையை கடந்துருக்கோங்க, இன்னும் பாதி மலை ஏறணும். ஒரு 1/2 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்கலாம். அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்ததும் ரெண்டு பாறைக்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்கோங்க. ரெண்டு பாறை இருக்குது, ரெண்டு பாறைக்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் தான் மணியாட்டி இடைஞ்சல் நினைக்கிறேன். கீழே ஊருக்காரங்க வந்து மணியாட்டி இடைஞ்சல் அது ரெண்டு பாறை வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த இடமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே வந்து அம்புக்குறிகள் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்களா கரண்ட் ஒயரை ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க, வழி மாறி போயிடாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய இடத்துல பாதைகள் 2 பாதைகளாக இருக்குது. பழைய பாதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா புற்கள் வந்து ரொம்ப அதிகமாக முளைச்சிருக்கு. பாதை மட்டும் மாறி போயிடாதீங்க, கவனமாக வரணும். இந்த பாறையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பிப்பாறை. ரொம்ப ரொம்ப ஆபத்தான பகுதிங்க அது, ரொம்ப இந்த இடத்த வந்து கவனமாக கடக்கணும். எனக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா திடியன் மலையவும் ரொம்ப சின்ன மலையாக தெரியுது. திடியன் மலை, அதுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புறங்குன்றம், அதுக்கு பின்னால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பட்டி மலை. இது எல்லாமே ரொம்ப சின்னதாக தெரியுதுங்க, அந்தளவு இது வந்து உயரமான மலை. இப்போ என்ன ஒரு கொடுமைனா மழை வர ஆரம்பிச்சிருச்சு, மேகம் நல்லா இருட்டிக்கிட்டு வருது, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 ஏற்றம் ஏறணுங்க, இன்னும் 1 ஏற்றம் ஏறினா தான் மேலே வந்து கோவிலுக்கு போக முடியும். மழை எவ்வளோ நேரம் பெய்யும் தெரியல. போவோம், எங்கேயாவது சின்ன குகை மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மழை நின்றதும் ஏறலாம். ஏன்னா இருக்கிற மேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை நல்லாவே பெய்யும். கம்பிப்பாறையிலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு குகை இருக்குங்க, இயற்கையாக அமைஞ்ச ஒரு குகை இருக்குது. எப்படின்னா தெரியுதா, இயற்கையாக அமைந்த குகை.
உள்ளே வரையும் போகுது. நல்லா உள்ளே வரையும் போகுது. இதுக்கு அப்படியே வெளியே வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கி போனோம்னா, கொஞ்சம் கீழே இறங்கி போனோம்னா ஒரு ஊத்து இருக்குங்க. ஊத்து இல்லை, சுனை. ஒரு சுனை இருக்குது. இந்த ஊர் மக்கள் அந்த சுனையிலேருந்து தான் நீர் எடுத்து பொங்கல் வைப்பாங்களாம். மேலே திருவிழாவுக்கு வரவங்க அந்த சுனையிலேருந்து தான் தண்ணி எடுத்து பொங்க வைப்பாங்களாம். அந்த சுனைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். தண்ணி இருக்கா? இல்லை போலையே. ஆ, தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குங்க. அப்படியே அந்த பக்கம் ஃபுல்லாக மழை பெய்யுது. இங்கேயுமே இப்போ மழை பெஞ்சிச்சு, நின்றுச்சுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக மழை பெய்யுது, நல்லா தெரியுது பாருங்களேன். மலைக்கு மேலே வந்து வந்துட்டோங்க. அந்த குகை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஒட்டிய ஒரு பாதை போகும். அது வழியாக மேலே ஏறி வந்தோம்னா ஒரு ஏத்தந்தான் மலைக்கு மேலே வந்து வந்துடலாம். இங்கே தாங்க இருக்குது சொர்க்கம். ஆண்டிப்பட்டி, கனவா காற்று, உசிலம்பட்டி ரொம்ப ரொம்ப அழகுங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், சுற்றி மலை தான், சுற்றி மலை தான். கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு ஒருத்துங்க. ராமர் கோவில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்குது. அங்கே போகலாம். இது தாங்க மலைக்கு மேலே உள்ள ராமர் கோவில். பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்களேன். கோவிலை சுற்றி ஃபுல்லாக வந்து மணி அடிச்சிருக்காங்க, ஃபுல்லாக வந்து மணி அடிச்சிருக்காங்க. ராமர் வந்து இந்த பக்கம் பார்த்த மணிக்கு இருக்காரு. இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு யானை ஒரு சாட்சி படுத்துருக்க மாதிரி இருக்குங்க. இன்னொரு பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு காளையோட உடம்பு திமில் இருப்பது போல் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகான மலைங்க. இதை நீங்கள் ஆன்மீகத்தலமாக நினச்சிங்கன்னா ஒரு அழகான ஆன்மீகத்தலம். இல்லை நல்ல ஒரு ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு மலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு அருமையான இடம். மேலே வியூ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துக்கு எப்படி வரணும், அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பைக்கில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, கீழே நிப்பாட்டிட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். மலையேறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 3 மணி நேரம் ஆகும். 2 லிட்டர் தண்ணி பாட்டில் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து 2 லிட்டர் வாட்டர் கேன் வந்து தேவைப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.